கடந்த சில ஆண்டுகளில் இந்திய பொருளாதார வளர்ச்சி மந்த நிலையில் இருந்த சூழலில் தற்போது வளர்ச்சி பாதைக்கு திரும்பி இருக்கிறது. கொரோனா மற்றும் ஒமைக்ரான் பிரச்சனைகளை தொடர்ந்து இந்தியாவில் வளர்ச்சி மேம்பட்டுள்ளதால் பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள் இந்திய வளர்ச்சிக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டு வருகின்றன. ஆனால் இப்போது மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் தனது மதிப்பீட்டை குறைத்திருக்கிறது. ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கையில் இருந்த மதிப்பீட்டை விட 50 அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ள மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் 2022 மற்றும் 2023 நிதியாண்டில் இந்தியா 7.9% வளர்ச்சியை மட்டுமே கொண்டிருக்கும் என்று தெரிவித்திருக்கிறது. கச்சா எண்ணெய் விலையேற்றம் மற்றும் சில்லறை விற்பனை விலை பணவீக்கம் போன்ற காரணங்களால் இந்தியாவின் வளர்ச்சியில் சற்று மந்தநிலை ஏற்படும் என்று ஆய்வில் கூறப்பட்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் விலை மட்டுமல்லாமல் நிதி நெருக்கடி, முதலீடுகளில் பின்னடைவு, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையால் ஏற்பட்ட வர்த்தக இடையூறுகள் போன்ற காரணங்களாலும் இந்தியாவின் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்று இந்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் நடப்பு கணக்கு பற்றாக்குறையை பொறுத்தவரையில் அடுத்த நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% மட்டுமே இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இது கடந்த 10 ஆண்டுகளில் மிக மோசமான நிலைமையாகும்.